வெல்கம் டு ஏகே வ்ளாக். ஓ பாட்டா போடுறா. இன்னும் ஆரம்பமே அமர்கலமா ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? காலையில 10 மணிக்கு ஃபோன் அடிச்சு வாடா அங்கேயே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். இப்போ சாயந்தரம் 5 மணி ஆகுது, இவ்வளோ நேரம் கிளம்பி வந்துட்டு இருக்கான். நான் தான் விந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா பாவம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? வெந்துகிட்டு இருந்தேன். சரி ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னா அலப்பாயை ஓட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போ கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கண்டென்ட் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். நான் யோசிச்சு பார்த்தேன் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால ஒரு டாஸ்க் நான் யோசிச்சு வச்சுருங்க. என்ன கார்த்திக், போ நீங்கள் ரெடியா? இந்த எழுத்து கண்டுபிடிக்க முடியல. வயசா இது? உங்கள் வயசு என்ன, உங்கள் சைஸ் என்ன, நீங்கள் விளாடுற கேம் என்ன? ஏன் ப்ரோ என்ன பண்ண போறா, கண்ணை மூடிட்டு கொட்ட போற நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு சான்ஸ். ஓகேவா? அந்த ரெண்டு சான்ஸ்ல யாரு வந்து இவனை கொட்டினா அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிக்கும். இவன் கண்டுபிடிச்சிட்டானா, இவனுக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இவன் கேட்கறதா வாங்கி கொடுக்கணும். அப்படி அந்த ரெண்டு சான்ஸ்ல கண்டுபிடிக்கல அப்படின்னா, இவன் வந்து நம்ம ரெண்டு பேத்துக்கும் வாங்கி கொடுக்கணும். நம்ம கேட்கறத யாரு பத்தப்பில்லையோ கேட்கறத வாங்கி கொடுப்பாம். நேரா லைட் தான், இவங்க அம்மா மளிகை கடைக்கு போயிட்டு வர சொன்னா கூட இவங்க அம்மாட்ட எனக்கு ஒரு போட்டு வாங்கி கொடுத்து நான் மளிகை கடைக்கு போயிட்டேன். அம்மாட்டா எப்பா லேகராஜ் பிள்ளைய ரொம்ப அருமையாக வளர்த்து வச்சிருக்கப்பா. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா கண்டென்ட்டை? ரெடியா? மண்டை பத்திரமா இருக்கா? அண்ணன்லாம் பார்க்க மாட்டேன். பொசுங்க அண்ணன் மரியாதை. சரி ஓகே, நான் ஜெயிச்சுருவேன். ரெடியா இருங்க, காசு வச்சுக்கல. ஜிபேல என்னத்துக்கு அம்மா வாங்கி தரணும்டா? ஒட்ட மட்டும் தெரியுதுல உங்களுக்கு, வாங்கி கொடுக்கா? மெதுவாக கொட்டுறீங்க ரெண்டு பேரும். அழுத்தி கிழித்தி எவ்வளோ கொட்டினீங்க, டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன். என்ன இது மண்ட வாடி அடிக்க? சரி வா வா. சரி ஓகே, ஓ கொட்டியா மூடிட்டு ஓ வேமா மட்டும் குட்டிடாதீங்க. தலைவலி ஏக்கணையே. வேமா மட்டும் குட்டிடா, கண்ணை மூடு, கண்ணை மூடு. வேமா மட்டும் குட்டிடாதீங்க, குடும்பத்தையும் எழுத்துருவோம். வேமா மட்டும் கண்ணை மூடு, பொறுமையா குடும்பத்தில். செத்து போன கிளவியெல்லாம் தோண்டி எடுத்து திட்டுவாங்கடா. நன்றியோட போர்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. பொறுமையாண்ட அடிப்போம். உட்கார்றா ப்ரோ, என்ன ப்ரோ ஸ்பாயில் ஆகுது ப்ரோ? அவன் பாருங்க ப்ரோ, அவன ஒத்துக்கிட்டவனே அப்படி இதாயிரும் ப்ரோ. யாரு கையில தான் வாட்ச் போட்டிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. தப்பு அவர் இல்லையா? யாரு தப்பு? ஒரு சான்ஸ் முடிஞ்சிருச்சா? உட்காரு. ரெண்டு சான்ஸ் இருக்கு ப்ரோ. யாரு சொல்லு சொல்லு சொல்லு, கரெக்டா சொல்லு. காத்தியானா? தப்பு. நீதான் வீடியோவை பார்த்து நீ தெரிஞ்சிக்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வந்து தோத்துட்டான். மரியாதையே இப்போ நாங்கள் கேட்கறது வலிச்சிச்சுன்னா நான் இல்லை.
அதெல்லாம் முடிஞ்சு கொடுக்கப்பட்ட சான்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. என்ன வேணும் ப்ரோ உங்களோட சாய்ஸ் ப்ரோ, என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. பண்பட்டுச்சா? யோ நீ இருக்கா பாரு, ஒரு பண்பட்டு ஜாமுக்கு ஆசைப்பட்ட இந்த கண்டென்ட் அப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாரு. அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி போகுது? அது பன் அப்படி ரெண்டா கட் பண்ணி அந்த பட்டர் எடுத்து கீழே அப்படி லைட் அப்படி அப்ளை பண்ணி அதுக்கு மேலே அப்படி அப்ளை பண்ணி அப்படி மூடி நாலு பீஸாக கட் பண்ணி ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரில் வச்சு தட்டில் வச்சு கொடுப்பாங்க பாரு. அப்படி மேலே ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து பட்டரில் ஒரு டிப்பு, ஜாமில் ஒரு டிப்பு அடிச்சு வாயில் வச்சு பாரு. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ பேசுறா எப்படி அடிச்சு வாயில வைக்க? சரி எடுத்து வாயில வச்சு பாரு. எதை எடுத்து வைக்கணும்? பண்ணடா. சரி ஓகே நம்ம போவோமா? ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த லாங் கேப் நம்ம வந்து செட்டெக்ஸ் நேரம் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஜாலியாக தான் ஆரம்பிச்சிச்சு. நம்ம மனுஷன் ஆசைப்பட்டு அவனுக்கு பெரிய ஒரு மொய்யா வச்சு விடுவார் அப்படின்னு நினச்சே அவர்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுத்தா கேவலம் ஒரு பன் பட்டர் ஜாமுக்கு ஆசைப்பட்டு இந்த கண்டென்ட்டையும் அப்படி நாசமாக்கிட்டாப்புல, நமக்கு கிடைச்ச வாய்ப்பே அப்படியே நாசமாக்கிட்டாப்புல. ஸோ இப்போ இந்த பன் பட்டர் ஜாமு வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கே போவாங்கன்னா நம்ம ஏரியாவில் ஆனந்தான்னு ஒரு டீ கடை இருக்குது. நம்ம ஏரியாவில், நம்ம ஏரியாவை தாண்டி போகணும், ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த கடைக்கு தான் போவாங்க. கொட்டப்பட்டு வான்னு சொல்லிட்டு போனாங்க, கொட்டப்பட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கடை தான் இருக்குது பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த செட்டெக்ஷனாரை ஓட்டும் போது அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்குங்க. அந்த குவிக் ஷிஃப்டரை யூஸ் பண்ணி ஓட்டும் போது ஒரு பக்கம் வெயில் நம்ம மேலே பட, அப்படியே அந்த வெயிலில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போக என்னம்மா தெரியுமா இருக்குது, அந்த ஃபீலே ஒரு தனி ரகம் தான். ZX 10R வந்து ஏன் இறங்கி நான் ஓட்டுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் ரைடு வந்து ஒரு 4-5 பேராக தான் எப்போயுமே போகிறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை விட்டுட்டு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போக முடியலை. அதனால தான் நம்ம மேக்ஸிமம் ZX 10R எடுக்கிறதுல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஓட்டாமே வச்சுருக்கனால பேட்டரியும் வந்து டவுன் ஆகிடுது. அதனால் பேட்டரியை கழட்டி நான் ZX 8R போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா ZX 8R பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் பேட்டரியை கழட்டி கழட்டி அப்படியே ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியல அப்படின்னு ஒரு அல்புல நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ZX 10R ஓட்டாமே வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல, பேட்டரி எடுத்து நம்ம போட்டு ZX 10R ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி எடுத்து ZX 10R போட்டு நம்ம போயிட்டு பெட்ரோலை போட்டுட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு மொய் வைக்க வந்துருக்கோம். சரி அண்ணன் வெளியே வெயிட் பண்ணுறேன், போய் அண்ணனுக்கு ரெண்டு பன் பட்டரி ஜாம் வாங்கிட்டு ஓடு. என்ன ப்ரோ மரியாதை நம்ம பேசிக்கிட்டீங்க, இப்போ யார் பில் பண்ண போகிறது? ப்ரோ நீங்கள் கட்டக்கூடாது ப்ரோ, இவன் தான் கட்டணும். என்ன ஏமாத்திரியா? அப்புறம் எதுக்கு கண், அப்புறம் எதுக்கு டாஸ்க்கு ஒத்துக்கிட்ட? அப்புறம் எதுக்கு டாஸ்க்கு ஒத்துக்கிட்ட? இப்போ நீ தான் இப்போ பில் பே பண்ணுற, வா. நீ பில்லை பே பண்ணுற வரையும் உன் முடிய நான் விடமாட்டேன். உடனே இவனை விடக்கூடாது ப்ரோ, பில் இவன் பே பண்ணுற வரையும் முடிய பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். நீ உள்ள போ, ஜிபே உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க ப்ரோ, பில்லு இவன் தான் பே பண்ணணும். தலை வலிக்கிட்டோம், அதுக்கு தான் பிடிக்கிறது. அக்கா பாவக்கா திருடுறாரு பாருங்க, ஒரு 4000-5000 பில்லு வைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு உங்கள்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுத்தா கேவலமா ஆக்கிட்டீங்க ப்ரோ. இந்த சான்ஸை அட போங்க ப்ரோ. நான் சொன்னேன்ல ஜாம் ஜாம் லைட்டாக தான் இருக்கும், அந்த பட்டர் கீழே அப்ளை பண்ணிடுறாங்க பாரு, அந்த டெக்ஸ்சர் பாரு எப்படி இருக்கு. அதை எடுத்து எவ்வளோடா பில்லு? 144. அவ்வளோதானா? ஐயய்யா நான் ஒரு 4000-5000 பில்லு போடலான்னு பார்த்தேன். என்ன ப்ரோ பன் பட்டர் ஜாம் தின்னு வெயிட் ஏறிச்சான்னு பார்க்குறீங்களா? இவெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 350 கிலோ இருக்கும். இருங்க போட்டுக்கிறேன். மிஷினே லோட் ஆகலடா, அவ்வளோ வெயிட் இருக்கியாடா? 88 கிலோ. எரும மாடு மாதிரி இருக்கான். காலையில் எந்திரிச்சோடனே குடி, மதியானம் குடி, நைட்டு குடினா உடம்பு என்ன அப்படி தானே ஆகும். அக்கா நான் சொல்கிறேன் கரெக்டு தானேக்கா? வேறு அந்த அக்காவே சிரிக்கிறாங்க. என்ன தட்டி பார்த்துக்கிட்டு இருக்க?
ஒயின் சாப்பா இப்பதான் சொல்லி முடிக்கலாம் பார்க்கறது, அதுக்குள்ள குடிக்க ஒயின் சாப் எட்டி பாக்குறவா போலாம், மூடிட்டு வண்டி அடி கிளம்பலாம் ப்ரோ. அவனை ஏத்துங்க அப்படியே நடந்து போயிடுவான் அவன். இவன் ஒயின் ஷாப்பு அப்படின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடுவோம். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, இவன் ஒயின் ஷாப்புன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் அந்த உங்களுக்கு கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஆக்சிடென்ட்ரா அல்லூர்ரா தோழபுத்து பக்கத்துல வேற எங்க அடிபட்டு வேற எங்க அடிபடல உங்களால பேசவே முடியலே, இவ்வளவு போதல இருக்கீங்களே. ஒன்னும் சரியாயிரும், உட்காருங்க நீங்க உட்காருங்க. ஆக்சுவலாக அந்த கிளிப்பிங்கை பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அந்த இன்சிடென்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டிஸ்க்ளைமர் வந்து வச்சிடறேன், இந்த வீடியோ வந்து பர்பஸாக எடுக்கப்பட்ட கிடையாது. என்னென்னா எவ்ரி வீக் நான் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தைக்கு போவேன், ஆட்டு சந்தைக்கு. அது கரெக்டாக ஒரு 10 டேஸ் முன்னாடி இருக்கும், ஒரு 10 டேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தைக்கு வந்து போயிட்டுருந்தேன். காலையில் ஒரு 6:30 இருக்கும். இந்த இன்சிடென்ட் வந்து கரெக்டாக எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி டு புதுக்கோட்டை போகிற வழியில் கீர்னூர் ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் நான் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஒரு டோல் வரும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் டோல்னு சொல்லிட்டு ஒரு டோல் வரும். அந்த டோலை நான் கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தைல காடு இருந்துச்சு. அந்த தைல காடுகிட்ட வந்து சன்ரைஸ் ஆகிறப்போ சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம சும்மா நம்ம கிளிப்பிங் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கைலி பண்ணினோட இருந்தனால இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை சொருகியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் யூஸ்வலாக கடையில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும், கடை ஒர்க் பார்க்கும்போது கைலியன் பண்ணியில் தான் இருப்பேன். அப்படியே ஈஸியாக இருந்துச்சு எடுத்து, சரின்ட்டு சூப்பராக இருக்கும் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கூட்டம் இருந்தாங்க. யூஸ்வலாக அந்த எம்டி ரோட்டில் பார்க்குறப்ப ஒரு 4 பேர் இருந்தாலே கூட்டமாக தான் தெரியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் தெரிஞ்சுது. என்னடா அதுன்ட்டு வேகமாக, ஏன்னா நான் ஃபஸ்ட் கவனிக்கவே இல்லை ஆக்சிடெண்ட் ஆனதையே. நான் பாட்டுக்கு அழகான சன்ரைஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஏத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சு. நான் எப்படி கவனித்தேன் அப்படின்னா அங்கே வண்டியெலாம் நூற்றிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பதஸ்டத்தில் வீடியோ கூட கட் பண்ணாமல் நான் பாட்டில் அப்படியே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பேக்கெட் கிடையாது, அதில் கையில் தானே கட்டியிருந்தேன். அப்படி நான் பாட்டில் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவர் மூஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சராச்சு. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் அப்படியே கிராக் ஆகிடுச்சு. அந்த கிளிப்பிங்கில் உங்களை பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும். நான் அவர்கிட்ட விசாரிக்கிறேன், நீங்கள் எங்கே உங்கள் வீடு எங்கேனா இருக்குது, எங்கேருந்து வந்தீங்க, எப்படி விழுந்தீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. அவரால் பேசவும் முடியல. அதுக்கப்புறம் தான் இன்னும் க்ளோஸில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு போதையில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் தான் வேகமாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணேன். அப்போ தான் நோட்டீஸே பண்ணேன் இது மாதிரி வீடியோ வந்து ஆன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு இப்போ ஆட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இது ஸ்ட்ரைக்கே ஆகலை. இப்போ ஸ்ரீகாந்த் பையன் வந்து ஒயின் ஷாப் அப்படின்னு சொல்லவும் தான் எனக்கு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எனக்கு மண்டியில் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவுசெய்து யாரும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் வந்து பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, உங்களை சார்ந்திருக்கவங்களுக்கும் பாதிப்பு. நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு. ஏன்னா காலையில் 6:30 அவர் எவ்வளோ போதையில் இருக்காருன்னு பார்த்தீங்களா, அது பார்க்கணுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாச்சு. நாங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பட் ஆனால் அது ரொம்ப ஒரு கிராம பகுதினால ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரலை. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப ஏர்லி மார்னிங் டைம் வேறையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்செல்லாம் அப்படியே பிளட்டு வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவர் இருக்க போதைக்கு அவருக்கு வந்து எதுவுமே பேச முடியல, அவர்னால் அவர் அப்படியே உளர்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் நான் ஃபோன் அடித்து சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரல. அதுக்குள்ளேயும் அந்த கை உடஞ்சாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருந்தவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த அக்கா வரும்போது
வந்து பதறுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிட்டாங்க, கடுப்பாயி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் விடியோ காலத்தில் 3 மணிக்கே எழுந்திரிச்சு குடிக்க போகிறாங்க, 4 மணிக்கே எழுந்திரிச்சு குடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப மாதிரியாச்சு. அக்கா விடுங்கக்கா, அந்த அண்ணனுக்கு அடிப்பட்டுருக்கு, ஃபஸ்ட்டு அதை போய் என்னென்னு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவங்கள சேர்த்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்க. நானும் அப்புறம் அந்த ஸ்பாட்லேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸுக்கு இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மாறியாயிடுச்சு. அந்த அண்ணன் மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவர் இருந்த போதையில் அவருக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால தான் சொன்னேன், தயவுசெய்து யாரும் சரக்கு போட்டு வண்டி ஓட்டாதீங்க. வண்டியில் எந்த ஒரு விஷயமே சரக்கு போட்டால் பண்ணாதீங்க. சரக்கு போட்டிங்கன்னா தயவுசெய்து வீட்டில் போய் சரக்கு போட்டுட்டு நீங்கள் பாட்டில் படுத்து தூங்கிடுங்க. அது உங்களுக்கு இல்லை எல்லாத்துக்குமே பாதிப்பு. ஆனால் காலையில் விடிய காத்தால் போதையை போட்டுட்டுலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் ஓட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப சேஃப் கிடையாது. தயவுசெய்து உங்கள் நலனுக்கு இல்லைனாலும் உங்களை சார்ந்திருக்கவங்களுக்காண்டியாவது கொஞ்சம் யோசிச்சிங்க. யோசிச்சுட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பதிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம கூட வந்த ஜீவன்லாம் எங்கே அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. நான் போய் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறேன் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ் என்னை ஏமாத்திட்டு வந்து இங்கே பார்க்கில் உட்காந்துருக்கேன். எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு சொல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு. அவர் எங்கடா போனார்? யாரோ சொந்தக்காரங்க வந்துருக்காங்க கூப்பிட்டுருக்காரு. பார்த்தீங்களா, சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு கூட இருக்கணும் நடு ரோட்டில் விட்டுட்டு எனக்கு என்னென்னு போயிட்டாரு. ஸோ சரி ஓகே, இந்த கிளிப்பிங்லாம் வந்து பார்த்துருந்துருப்பேன், இந்த ஆக்சிடென்ட் கிளிப்பிங்லாம். அது வந்து எனக்கு அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தயவுசெய்து யாரும் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க. நான் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னால் சரக்கு அடிக்கிறவங்களாம் வந்து கேட்க மாட்டீங்க. ஏன்னா என் கூட இருக்க நாய்ட்டே சொன்னால் வந்து கேட்காது. தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சிங்க அப்படின்னா நிம்மதியாக வீட்டில் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துருங்க. எங்கேயும் வண்டி எடுத்துகிட்டு போகாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பாதிப்பு, உங்களை சார்ந்திருக்கவங்களுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு. ஏன்னா அன்னைக்கு அந்த அக்கா வந்து அவங்க அழுகும் போது நான் அதை என் கண்ணால் நேரில் பார்த்தேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் காரில் போயிருந்தால் கூட அந்த அண்ணாவனை வந்து பார்த்திங்கன்னா காரில் தூக்கி உட்கார வச்சு நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துருப்பேன். பட் ஆனால் நம்ம டியோவில் போயிருந்தனால அவர் வந்து பின்னாடி வந்து உட்கார வைக்க முடியாது. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா நிதானமாக இல்லை, அவ்வளோ போதையில் இருந்தார். ஸோ எனிவே அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் உள்ள லோக்கல் ஆளுங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் விசாரித்தேன், தெரிஞ்சவங்கள்ட்ட. ஒரு அண்ணாக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கை உடஞ்சிச்சு, மற்றபடி இன்னொரு அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூஞ்செல்லாம் சாய்ப்பு, வேறு எதுவும் கிடையாது. பட் இப்போ வரையும் அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியலை. ஏன்னா அவங்க மட்டும் தனியாக வந்துருந்துருக்காங்க, என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களே நிதானமாக இல்லை, அதுதான் ஒரு விஷயம். ஸோ என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், தயவுசெய்து யாரும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, இதோட இந்த வ்ளாக் எண்ட் பண்ணிடலாமா? இவரை மாதிரி இவர் குடிச்சிட்டு வீட்டெல்லாம் தூங்க மாட்டார். ஒன்று கார் டிக்கியில் படுத்து தூங்கிட்டு இருப்பார், அப்படி இல்லைன்னா கார்த்திகனை விட்டு ரூமில் போய் தூங்குவார். அவர் வீட்டுக்கு போய் தூங்குனா மாற்றிப்பாருல, வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, இதோட அந்த வ்ளாக் எண்ட் பண்ணோம். எதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? குடிங்க அளவாக குடிங்க, குடிக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். குடிங்க அளவாக குடிங்க. இவனை மாதிரி அதெல்லாம் கூட வச்சுருந்தோம் இல்லை, நம்ம வாழ்க்கை மேலே போகாது, இருக்க இருக்க இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. இவன் வேணா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். டாடா வேணும், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.